ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கை இஸ் த லிமிட் 7630. நான் வந்து இன்றைக்கி கேரட் கோஸ்மல்லி உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஐட்டம்ஸ் என்னென்னா, எலுமிச்சம்பழம், ஒரு சிட்டிக்காய் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கடுகு வடிக்க விட்டுன்ட்டேன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நம்ம அதுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய், பயத்தம்பருப்பு ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி, தண்ணியை நன்னா இருத்துன்றணும். ஸோ நம்ம இப்போ இதை பயத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கடுகு வடிக்க விட்டு வச்சுருக்கோம், அந்த கடுகு, உப்பு நம்ம பாத்துக்கு தேவையான அளவு, பெருங்காயம் ஒரு சிட்டிக்க, இப்போ கேரட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பிளெயின் ஸ்டார்க் பேசிக் சலாடு, இது நல்லா கலரணும். ரெசிபியில் எலுமிச்சப்பழம் இல்லாமல் நம்ம கேரட் கோஸ்மல்லி பண்ண முடியாது. சலாட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்பயுமே பிளேட்டில் தான் வச்சுருப்பேன், எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். அதனால நானும் இப்போ இதை இப்படியே பண்ண பிளேட்டில் விட்டுறேன். இதுதான் கேரட் கோஸ்மல்லி. கேரட்டு சாப்பிட்டா அவ்வளோ கண்ணுக்கு நல்லது, விட்டமின் ஏ எல்லாம் சொல்கிறேன். வந்து பசங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குற வழக்கம் தான். இல்லை ஒரு மரகதவல்லி ஸ்டிப்பு என்னென்னா, எல்லாரோட டிப்பும் அதுதான், உப்பை வந்து கடைசியில் போட்டுட்டிங்கன்னா தண்ணி விட்டுக்காமல் இருக்கும். அப்படி நம்ம உப்பை முதலே போட்டுட்டோம்னா அது தண்ணி விட்டுட்டு ஒரு மாதிரி சாகியே ஆகும், பட் அதுவும் டேஸ்டியாக இருக்கும். அந்த டேஸ்ட் பிடிச்சவா அப்படி பண்ணி சாப்பிட்லாம்.